வெல்கம் பேக் டு வீடியோ ஃபோட்டோகிராஃபி. சோனி ZV-E1 அப்படின்னு ஒரு கேமரா ரிலீஸ் ஆகிருக்கிறதுங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சோனி ZV-1 அப்படின்னு ஒரு கேமரா வந்தது, அப்புறம் சோனி ZV-10 ஒரு கேமரா, திரும்பவும் மாடல் நம்பர்ஸ் எல்லாம் குழப்ப ஆரம்பிச்சிருச்சு. ZV-10 தான் நான் வாங்கின கேமரா, 1-inch சென்சர். அதுக்கப்புறம் ZV-1 வந்து APS-C சென்சர், ZV-E1 ஃபுல் ஃப்ரேம் சென்சர். ஓகே, ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. பட் எனிவே, கேமரா அட்டகாசமாக இருக்கு, ஆனால் அதில் சில பிரச்சனைகளும் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் ஒன்றுனா பார்த்துக்கிட்டே வருவோம். நம்ம செல்போன்லேருந்து இப்போதான் ஒரு புது கேமராக்கு, நான் விளாகிங்க்கு செல்போன் யூஸ் பண்ணி போர் அடிக்குது, எனக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டர் இமேஜ் குவாலிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கா, இத்தனை நாள் வரைக்கும் நிறைய ஏபிஎஸ்சி கேமராஸ் இருந்தது, குட்டி குட்டி கேமராஸ் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த ZV-10 கேமராவே வந்து ஒரு நல்ல விளாகிங் கேமராவை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் பேட்டரி பிரச்சனை அது இதுன்னு நிறையா இருந்தது. ஆனால் ஆட்டோ ஃபோக்கஸ் வைஸ் டெக்னாலஜி வைஸ்ல எல்லாம் எந்த குறையும் இல்லை. ஆனால் அந்த பேட்டரி ஒன்றே போதும் அந்த கேமரா வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு, ஏன்னா அவ்வளோ சின்ன பேட்டரி அது, அது ஒர்க் அவுட் ஆகாதது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது. அதுக்கப்புறமா ZV-E10 வந்து தான் என்னங்கடா பேர் இது, ZV-E10 தான், ஆமாம் ZV-E10 வந்து, அப்புறம் ஒரு ஏபிஎஸ்சி கேமரா விளாகிங் கேமரா ஒன்று வந்துச்சு, அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது, நம்ம ரிவ்யூ கூட பண்ணியிருந்தோம் அது. இப்போ ZV-E1 அப்படிங்கிற கேமரா ஃபுல் ஃப்ரேம் கேமரா, அதில் 4K 120 FPS வரைக்கும் எழுதிக்கலாம், 4K 60 FPS எழுதிக்கலாம் நீங்கள், அப்புறம் 24, 25, 30 இது எல்லாமே கூட பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான வரவேற்கத்தக்க விஷயங்கிறது அந்த சென்சர், A7SIII உடைய அதே சென்சர். A7SIII ஒரு அட்டகாசமான கேமரா, அது ஒரு ரெவல்யூஷனரி கேமரா. கேனனுக்கு எப்படி 5D Mark III கேமராவோ, நிக்கானுக்கு எப்படி D750 D850 அந்த மாதிரி, சோனிக்கு A7SIII அப்படிங்கிறது ஒரு ஃபென்டாஸ்டிக் கேமரா. அது அந்த கேமராவுடைய அதே சென்சர் இந்த கேமராவில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வேண்டாம், என்னுடைய பிரச்சனையை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம், என்னுடைய கதையை அப்புறமா பேசுவோம். நம்ம ஃபோன்லேருந்து இமீடியட்டாக ஒரு அப்கிரேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை ஒரு சின்ன கேமராலேருந்து ஒரு பெரிய கேமரா அப்கிரேட் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஃபோட்டோகிராஃபி எனக்கு கற்றுக்கிறதுக்கெலாம் டைம் இல்லைப்பா, எனக்கு வந்து கேமராவே எல்லா வேலையும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க, ஏற்கனவே எனக்கு தலையை பிச்சுக்கிற அளவுக்கு வேலை இருக்குது, இதெல்லாம் உட்காந்து ஃபோட்டோகிராஃபியில் இருக்கிற நுணுக்கங்களெல்லாம் கற்றுக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆளுனீங்க அப்படின்னாக்கா, இந்த கேமரா உங்களுடைய வேலையை 75%லேருந்து 80% வரைக்கும் செஞ்சு கொடுத்துரும். பிரச்சனையே இல்லை, கண்டென்ட் யோசிக்கிறது நம்ம வேலை, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கேமரா அது பண்ண வேண்டிய வேலையை சீரோ சிறப்பாக செஞ்சிடும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சூப்பராக பண்ணும் இந்த கேமரா, ஏன்னா அவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது. எல்லா ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் ஓரியன்ட் ஃபீச்சர்ஸ் தான் முக்கியமாக இருக்குது. ஹார்ட்வேர் ஓரியன்டாக பெருசாக எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், ஏன்னா அந்த டச் ஸ்க்ரீனில் புதுசாக, இன்ஃபேக்ட் டச் ஸ்க்ரீனில் புதுசாக வந்திருக்கிறது கூட சாஃப்ட்வேர் தான் வச்சுக்கோங்களேன், எல்லாமே சாஃப்ட்வேரில் தான் இந்த கேமராவை பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி விஷயங்கள் அதுக்கு மேலேயே கூட எல்லாமே சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட ஒரு ஹைக்கு தான், சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தான் எல்லாமே இருக்குது இந்த கேமராவில். அதில் முக்கியமாக நிறைய கிமிக் மாதிரியான விஷயங்களும் இருக்குது. அதில் அந்த ட்ராக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சோனி அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனால் நிறைய ரிவ்யூஸில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை. கொஞ்சம் நல்ல ஹை ஷட்டர் ஸ்பீட் இருந்தால் தான் ஓரளவுக்கு அது டீசென்டாக இருக்கும் போல இருக்கு அந்த பேனிங்லாம். ஸோ அது வந்து ஒரு கிமிக் தான் என்ன பொறுத்த வரைக்கும், அதுக்கு எனக்கு அதெல்லாம் யூஸ் ஆகாது. பட் நீங்கள் சிங்கிள் ஆல் செட்டப்பாக யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு 1080p வீடியோ போதும், சோஷியல் மீடியாவில் தான் ஷேர் பண்ணுறேன் நான், 720p வீடியோவே போதும் எனக்கு, ஆனால் கிளாரிட்டி நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த ஃபீச்சரை. நீங்கள் ட்ரைபாடில் நிறுத்திட்டு நீங்கள் அங்கே இங்கே நடந்தாலும் கூட உங்களை யாரோ பேன் பண்ணி எடுக்கிற மாதிரி, டில்ட் பண்ணி எடுக்கிற மாதிரிலாம் கூட கேமராவே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கும் அது. ஆனால் நீங்கள் அந்த ஃப்ரேம் குள்ளே தான் நகரணுங்கிறது வேறு விஷயம். ஸோ அந்த அளவுக்கு கேமராவால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து பண்ணியிருக்காங்கிறது நல்லா இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ தான் ஆப்பிளில் அந்த வெப்கேம்லேயே வந்து நீங்கள் எங்கே வேணால் நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர்லாம் கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி ஃபீச்சர் தான் அது, நல்லா இருக்குது. மெயின் ஸ்ட்ரீம் கேமராஸ்லாம் அந்த மாதிரி வருது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் அது. அதே மாதிரி அந்த ஆக்டிவ் டைனமிக் ஸ்டேபிளைசேஷனும் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிஜமாகவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வெட்டிங் மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நேரங்களில் இந்த கிம்பல் தூக்கிட்டு பிடிச்சிக்கிட்டே நிற்கும்போது முதுகு பயங்கரமாக பிடிச்சிருங்க, அது அப்படியே வலிக்கும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, அப்படியே என்னடா அது அது ஸ்பீச் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா சில நேரம் அவங்களுடைய ஃப்ளோவில் பேச ஆரம்பிச்சாங்கன்னா நிறுத்த மாட்டாங்க, அவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து நம்ம இப்படியே இறுகி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹேண்ட் ஹெல்டாக அந்த கேமரா இருக்க முடியும் அப்படின்னாக்கா சூப்பர், அது நல்லா வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா அந்த ஸ்டேபிளைசேஷனில் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரீச்சும் கிடைக்கும், ஸ்பீச்னு கொஞ்சம் தெளிவாகவும் தெரியும். அதே நேரத்தில் ஓகே கிராப் தான் வச்சுக்கோங்க, டிஜிட்டல் கிராப் தான் அது, ஆனாலும் வேறு வழி இல்லை. இன்னும் கொஞ்சம் பெரிய சென்சராக இருந்தாலும் கூட ஒரு 20 MP சென்சராக இருந்திருந்ததுனா கூட அந்த கிராப் வந்து இன்னுமே 4K வச்சிருந்துருக்கலாம். ஆனால் 12 MP அப்படிங்கிறப்போ ஏற்கனவே அது 4K ரொம்ப கரெக்டான சென்சர் அது, அதில் ஆல்ரெடி நம்ம கிராப் பண்ணி தான் 16:9 காமிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ அதுலேயே ஒரு கிராப் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பிரச்சனை தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, ஆனாலும் அந்த இமேஜோடைய ஸ்டேபிளைசேஷன் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அது வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் தான் இருக்கு நான், கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மற்றபடி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேமரா வேணும் அப்படின்னாக்கா இந்த கேமரா தாராளமாக எடுத்துக்கலாம். இதுலேயும்
அந்த ப்ராடக்ட் ஷோகேஸ் இருக்குது. ZV E10லயும் ZV 10லயும் என்னென்ன விஷயங்கள் வந்ததோ, ZV 1 ZV 10 அவன் ZV 1 பேர் தான் பயங்கரமா குழப்பது. ZV 1 கேமரா தான் வந்து 1 இன்ச் சென்சர், ZV E10 வந்து APS-C கேமரா, ZV E1 வந்து ஃபுல் ஃப்ரேம். இது அப்படியே மைண்ட்ல வச்சுக்கணும், ஓகே மறக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப குழப்பது இந்த கேமரா மாடல் நம்ம சொல்லலாம். ஈஸியான கேமரா வேணும் அப்படின்னாக்கா இந்த கேமரா தாராளமாக யூஸ் ஆகும். அதோட நிக்கல, இது ப்ரொஃபஷனல்ஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னாக்கா என்ன பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல இந்த கேமரா ஷைன் பண்ணும் தான் நான் நினைக்கிறேன். முக்கியமா வீடியோகிராஃபி கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு பண்ற ஆள் நீங்க அப்படின்னாக்கா அந்த டியூவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ A7SIII இருக்கிற அதே டியூவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ இதுலயும் இருக்கு அப்படிங்கிறது அருமையான விஷயம். அது சத்தியமா சொல்றேன், A7SIII லோ லைட்ல நல்ல கேமரா அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் 4.5 ஸ்டாப் தள்ளி செகண்ட் நேட்டிவ் ஐஎஸ்ஓ இருக்கிறதுனால தான். லோ லைட்ல அவ்வளவு நல்லா இருக்கு, இல்லைன்னா அதுவும் பாடவதையா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது சும்மா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா மாத்திரம் லோ லைட்ல சூப்பர்னு சொல்லிட முடியாது. அந்த 4.5 ஸ்டாப்புக்கு அப்புறம் அது கிளீன் ஆகுது பாத்தீங்களா, அதுதான் அந்த கேமராவில கெத்து. அந்த மாதிரி ஒரு கேமரா அந்த அளவுக்கு பெரிய ரேஞ்சில் ஐஎஸ்ஓ ரேஞ்சில் டியூவல் நேட்டிவ் ஐஎஸ்ஓ இருக்கிற மாதிரி கேமரா நான் பார்த்ததே கிடையாது. இப்போ ரெண்டாவது கேமராவும் வந்திருக்கு அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதுக்கே நான் ப்ரீ ஆர்டர் போட்டுருந்தா இருக்கேன், நாளைக்கு காலையில 10 மணிக்கு அது ப்ரீ ஆர்டர், கண்டிப்பாக ப்ரீ ஆர்டர் போட போகிறேன் அந்த கேமராவை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஓவர் ஹீட்டிங் இருக்கும் போல இருக்கு இந்த கேமராவில், ஏன்னா அது குட்டி பாடி அந்த அளவுக்கு தாங்கணும் அந்த பிரச்சனை இருக்கு. 4K 10 bit 60p எழுதணும் அப்படின்னாக்கா நிச்சயமாக கடக்கிற கடக்கடன்னு ஹீட் ஆகும் நினைக்கிற கேமரா. ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு நல்ல கிம்பல் கேமராவாக இருக்கணும், ஏன்னா கிம்பலில் நம்ம லாங் பர்ஸ்ட் எடுக்க போகிறது இல்லை, சின்ன சின்ன கிளிப்ஸ் தான் எடுக்க போகிறோம் நம்ம கிம்பலில், அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த கேமரா. லாங் வீடியோ ரெக்கார்டிங் வேணும்னாலும் கூட 4K 24fps இல்லை 30fps குள்ளேயும் அந்த அளவுக்கு பெருசாக ஹீட் ஆக போகிறது இல்லை, அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாக தாங்கணும்னு நினைக்கிறேன் கேமரா. போதும், 1.5 மணி நேரங்கிறது நல்ல லாங்கான ஒரு ரெக்கார்டிங் டைம் தான் அது. அந்த டைமில் இன்னொரு கேமரா கூட ஸ்வாப் பண்ணிக்கலாம் நம்ம, அட்லீஸ்ட் பேக்கப் இன்னொரு கேமரா கூட வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம் கூல் டவுன் ஆகிறதுக்கு, ஏதோ ஒன்று ஒப்பேத்திக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ப்ரொஃபஷனல்ஸ் கூட இந்த கேமரா யூஸ் பண்ணலாமா அப்படின்னாக்கா தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஆனால் அதோட லிமிட்டேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கு. சிங்கிள் மெமரி கார்டு தான் இருக்கு இந்த கேமராவில் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டேஷன் தான், இதெல்லாம் யோசிக்கணும். சோனி A7R5 இருக்கிற அந்த லேட்டஸ்ட் AI சிப் இந்த கேமராலையும் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே மாதிரி அதில் இருக்கிற அதே ஆட்டோ ஃபோக்கசிங் என்ஜின் இந்த கேமராவில் இருக்கு அப்படிங்கிறதும் ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்போ இந்த கேமராவில் இருக்கிற முக்கியமான இந்த சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து சோனி அப்படியே தூக்கி A7IV A7S3 S3 கொடுக்க மாட்டாங்க நினைக்கிறேன், 2.5 வருஷம் பழைய கேமரா அது, அது வந்து பழைய கேமரான்னு முத்திரை குடுத்தியாச்சதுக்கு A7IV வந்தது நான் நல்லா இருக்கும், அதுவுமே 1.5 வருஷம் ஆச்சா வந்து, என்ன டைம் இப்படி போகுது. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற ரீசெண்டாக என்ன கேமரா வந்துச்சு அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஒன்றுமே வரல. ஆக்சுவலி A7IV கொடுத்தா கூட நல்லா இருக்கும் இந்த ஃபீச்சர்ஸ்லாம், அந்த லட்டு லோட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் வந்து வரணும், அது வந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சோனியில் தான் ஃபேம் வரை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது ஒரு பெரும் பிரச்சனை தான். ஆனால் சாஃப்ட்வேர் விஷயமா நிறைய பண்ண வேண்டிய விஷயங்களை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இந்த கேமராவில். முக்கியமாக அந்த டச் ஸ்க்ரீனில் வந்து இப்போ அந்த ஸ்வைப் அப் ஸ்வைப் லெஃப்ட் அதெல்லாம் வந்து நிஜமாக சூப்பருங்க. அது வந்து அதான் அந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக அதை ஃபீல் பண்ண முடியும் நமக்கு, அந்த யூசபிலிட்டி வந்து எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த யூசபிலிட்டி வந்து ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சோனியில், அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அது நான் அதுக்குன்னு ஒரு பட்டனை வந்து அழுத்திக்கிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து அதுக்குள்ளே போய் ஒன்று சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படி ஸ்வைப் முடிஞ்சு எனக்கு வேணுமோ அதில் தொட்டுக்கணும் நான். ஸோ அதுவே எனக்கு பெரிய கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் அது. கஸ்டமைசபிள் பட்டன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இன்னுமே சில பல கிமிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேமராவில், இந்த சினி விளாக் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க, அது வந்து இந்த சினிமாட்டிக் மோடு 2.35:1 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் மிமிக் பண்ணுற மாதிரி ஒரு மோட் அது, ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு போயிடும். அதே மாதிரி 4K 24fps டக்குனு அது வந்து லாக் ஆகிடுமா அது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். அந்த 24fps வந்து இன்னும் மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் சினிமாட்டிக்கு, சூப்பர். அதுலேயே வந்து வேற வேறு அந்த லுக் அண்ட் மூடு எல்லாம் நீங்கள் வந்து வேற வேறு மாதிரி மாற்றிக்கலாம், அதெல்லாமே இந்த கிரியேட்டிவ் ப்ரீசெட்ஸ் தான் அது, அதில் பெருசாக எனக்கு உடன்பாடு கிடையாது, ஏன்னா அந்த கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு நான் பண்ணுங்கிற ஆசை தான் எனக்கு. ஆனால் திரும்பவும் ஃபோன்லேருந்து வர்றவங்களுக்கு அந்த மாதிரி ப்ரீசெட்ஸ் அந்த மாதிரி ஃபில்டர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுலேயும் எந்த ஆச்சரியமும் இல்லை, அதுலேயும் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஓகே, அடுத்தது முக்கியமாக இந்த 4K 120fps அப்படிங்கிறது இப்போ இமீடியட்டாக கிடையாது, ஜூன் மாதம் தான் வருது. அதுலேயும் அந்த ஃபுல் HD வந்து 240fps வரைக்கும் பண்ணலாம் அப்படிங்கிறதும் வந்து 1:1 பிக்சல் ரீட் அவுட்ல தான் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஜூன் மாதம் தான் வருது அந்த ஃபார்ம் வேறு, அதுவும் வந்து ஃப்ரீ அப்கிரேட் தான், அதுவும் பிரச்சனை இல்லை. 15 stops வைட் ஷூட்டிங் டைனாமிக் ரேஞ்சில் இருக்குங்கிறாங்க. ஓகே, அந்த S-Log3 வந்து 14.5 stops வரைக்கும் வரும், 14 stops வச்சுக்கலாம் நம்ம, அதில் ஒரு கடைசி 2 stop வந்து கொஞ்சம் நாய்ஸில் தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து யூஸ் ஆகிறவங்களுக்கு யூஸ் ஆகும், ஆனால் ரொம்ப பெரிய யூஸுங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஸோ யூசபிள் டைனமிக் ரேஞ்ச் அப்படின்னாக்கா ஒரு 11-12 stops நல்லாவே இருக்கும் S-Log3 நேட்டிவ் ஐஎஸ்ஓவில் எடுக்கும்போது. அது வரைக்கும் நிஜமாக நான் அதுதான் யூஸ் பண்ணிருக்கேன் அடிக்கடி அப்படிங்கிறதுனால அது ரொம்பவே எனக்கு பிடிக்கும் அந்த ஐஎஸ்ஓ, சாரி அந்த ப்ரொஃபைல். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படியே இந்த கேமராவில் இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப நல்ல விஷயம் தான். அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுத்துக்கும் ஒன்றும் இல்லை, ஏன்னா ZV-1 கூட அதெல்லாம் வந்துச்சு. ஆமாம், ZV-1 கூட இந்த S-Log3 எடுக்க முடியுங்கிற அளவுக்கு வந்துச்சு, பட் இந்த சென்சர் வந்து ஸ்பெஷல், நல்ல சென்சர், நல்ல கேமரா, சூப்பர். நம்ம ஒரிஜினல் கேமரா கைக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே டீட்டெயில்டாக பேசுவோம். பிளாக் ஆர்டர் பண்ணுமா ஒயிட் ஆர்டர் பண்ணுமா அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கேமராவில் எது பிடிச்சிருக்கு, இல்லை எதிர்பார்த்தீங்க எது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பார்ப்போம்.